ஹாய் கைஸ், திஸ் இஸ் நவீன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஒரு கதை சொல்லுங்க ப்ரோ செக்மெண்ட். வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். ஊர்ல ஒரு குயவர் இருந்தாராம். அவரு அவரோட வீட்டு தேவைக்காக ரெண்டு பானைகளை செஞ்சு முடிச்சாராம். அதுக்கப்புறம் அந்த பானைகள்லாம் தண்ணி எடுக்கிறதுக்காக எடுத்துட்டு போவாராம். ரெண்டு பானைகள்லையும் ஒரு பானையை வந்து வலது பக்கமும் ஒரு பானையை வந்துட்டு இடது பக்கமும் குச்சியில கட்டி எடுத்துட்டு போவாராம். அப்படி எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு டைம் ஒரு பானை கிராக் ஆயிருச்சு. அதாவது வந்துட்டு லேசா விரிசல் விட்டு உடஞ்சிருச்சு. அது வந்து அந்த குயவருக்கு தெரியாது. ஒவ்வொரு டைம் எடுத்துகிட்டு போயிட்டு வரும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு பானையில் மட்டும் தண்ணி கம்மியாக இருந்திருக்கு. அது ஏன்னு அவர் நினச்சதே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இப்படியே போகுது. அந்தப்போ தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு, ஓ இந்த பானையில் கிராக் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதனால அவர் அந்த பானையை மாற்றலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்த நாள் திருப்பி அந்த பானையை எடுத்துகிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பானையை மாற்றுறக்கு அவருக்கு மனசு வரல. அந்த அன்னைக்கு நைட்டு அவர் தூங்கினதுக்கப்புறம் அந்த ரெண்டு பானையும் பேசிக்குது. அது என்ன பேசிக்குது அப்படின்னா, அந்த நல்லா இருக்க பானை வந்து இந்த கிராக் விழுந்த பானையை பார்த்து, என்னைய ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போனால் நான் வந்து முழு கொடை தண்ணியை வந்து கொண்டு கொடுக்குறேன், நீ என்னடானா பாதியை வந்து கீழே கொட்டிட்டு மீதி தண்ணியை தான் கொண்டு கொடுக்குற, இருந்தாலும் வந்துட்டு அவர் உனைய வச்சிருக்காரு அப்படின்னா இது ஒரு ஆச்சரியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுது அந்த நல்லா இருக்க பானை. இந்த வந்து உடஞ்சி போன பானையை பார்த்து அதுக்கப்புறம் அந்த உடஞ்சி போன பானை ரொம்ப ஃபீல் பண்ணுது. ஃபீல் பண்ணிட்டு எதனால அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்குது நைட்டு ஃபுல்லாக. அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு வர்றாங்க. திரும்பி அந்தன்னைக்கு நைட்டு அந்த பானை அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்குது. நமக்கு பேசுகிற சக்தி இருந்ததுன்னா இவர்கிட்ட நேரடியாகவே எதுக்கு அப்படின்னு கேட்டலாமே, ஏன் நம்மளை தூக்கி போடாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டலாமே அப்படின்னு யோசிக்குது. அதே மாதிரி அந்த சக்தி அந்த பானைக்கு வந்துருச்சு. அதாவது அது மனசில் நினைக்கிறத வந்துட்டு அந்த குயவருக்கு கேட்கும். அதே மாதிரி அந்த பானை மனசில் நினைச்சிட்டு இருக்கும்போது குயவருக்கு கேட்டுருது. அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் குயவர் வந்து அந்த பானையை இறக்கி வச்சுட்டு அந்த பானைக்கிட்ட பேசுகிறாரு, நான் ஏன் உன்னைய இன்னும் வந்துட்டு தூக்கி போடாமல் வச்சுருக்கேன் அப்படின்னா திரும்பிப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்தப்போ தான் வலது பக்கம் ஃபுல்லாக வந்துட்டு செடியாக முளைச்சி பூவாக பூத்துருக்குது, இடது பக்கமும் வந்துட்டு செடி முளைச்சிருக்குது. இதை பார்த்து அந்த பானை சோகமாக இருந்தங்காட்டி இந்த வழித்தடத்தில் இருக்கிற பூ செடிகளையெல்லாம் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தோன்னே ஏன் அப்படின்ட்டு யோசிக்குது அந்த பானை. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ உடஞ்சி போனது வந்துட்டு எனக்கு ஏற்கனவே தெரியும், ஏன் இருந்தாலும் வந்துட்டு நான் ஏன் உனைய வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த தடத்துலலாம் எனக்கு செடி முளைக்கும் அப்படின்ற ஒன்று தெரியவே தெரியாது. கொஞ்ச நாள் வந்து வலது பக்கமாக வச்சு தான் தூக்கிட்டு வருவேன், அதனால தான் இந்த வலது பக்கம் இருக்க செடியெல்லாம் வந்து பெருசாகி பூ பூத்துருச்சு, அதை பார்த்துட்டு தான் நான் உனையன் வலது பக்கமும் இடது பக்கமாகவும் வந்து மாற்றி மாற்றி தூக்கிட்டு வருவேன், அதனால தான் இந்த வலது பக்கம் வந்துட்டு இப்போ செடி முளைச்சிருக்கு. உன் பக்கத்தில் இருக்க பானை மாதிரியே நீ உடையாமல் இருந்திருந்த அப்படின்னா இந்த தடத்துல எல்லாம் செடி முளைக்கும் அப்படிங்கிறதே வந்து எனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு அந்த குயவர் அந்த உடஞ்சி போன பானையை பார்த்து சொல்கிறாரு. அதனால் உன்னுடைய கீறல் எனக்கு உதவியாக இருந்ததே தவிர எப்பவும் உதவி இல்லாமல் இல்லை. நான் உனக்கு ஏற்பட்ட கீறலை நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குயவர் அந்த பானையை பார்த்து சொல்கிறாரு. இந்த கதை இதோட முடியுது. நம்மகிட்ட என்னதான் குறைகள் இருந்தாலும் அதைய நம்ம தான் நிறைகளாக மாற்ற முடியும். என்ன நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வரல அப்படின்னா நம்ம அந்த ப்ராப்ளம்க்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கடைசி வரைக்கும் தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நம்மளோட பலவீனம் பலம் ரெண்டையும் அறியணும் அப்படின்னா அதுக்கு சில போராட்டங்கள் தான் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.